Hello everyone, you are welcome by Mother of Daughters. In the video, or a Friday vlog, after school routine, abdin vachikla. Pasanga school ponathukapro, annaki, yenoda day, epdi irundhathu abdin share panirken. Plus, yenakku therinja, oru sila wardrobe organization tips and tricks um seitha. Hope it will be useful and informative. Abdi irundhuchu abdina, kandipa comment pannunga. As usual, vlog start pannrathukku munadi. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. எப்போவுமே பசங்களை ஸ்கூல் அனுப்புகிற வரைக்கும் ரொம்ப ஹரிபரியாக வேலை பார்த்துருப்போம் இல்லையா? அன்றைக்கும் அதே மாதிரி தான். யூஸ்வலாக அப்படி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது எந்த ஒர்க்குமே செய்யாமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் அப்படின்றது என்னோடய செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது. ரீசன்ட் டேஸாக ஒவ்வொரு செடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு லாஸ்ட் விலாகில் சொல்லியிருப்பேன். அதனால் கொஞ்சம் கேரும் அதிகமாக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போ வீட்டில் ஒரு 4-5 பாட் வந்து எம்டியாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு 1 வீக்கில் ஏதாவது ஒரு புது செடி வாங்கிறதுக்கும் சான்ஸ் உண்டு. வீக் ஃபுல்லாக ரைஸ் சாப்பிட பிடிக்காது அப்படின்றதுனால அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது பசங்க ஸ்கூலுக்கு டிஃபன் தான் கேட்பாங்க. அன்னைக்கு வந்து இட்லியும் தக்காளி தொக்கம் தான் வச்சு கொடுத்து விட்டுருந்தேன். ஏன்னா லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஈவினிங் அவங்க வர்ற டைமுக்கு புதுசாக ரைஸ் வச்சுப்பேன். இந்த பால்கனி சைடில் நிறைய காக்கா வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருது அப்படின்னு சொல்லி விலாகில் சொல்லியிருப்பேன். இந்த ஏரியாவை வந்து ஃபென்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் நெட்டு மாதிரி அடித்தாச்சு. அதுவுமே பாதி வரைக்கும் தான் அடிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த குருவி கூடு இருக்குது அப்படின்றதுனால வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஷூ ரேக்கர், டோர் கேடி டைப்பில் வரும் இல்லையா, நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த டைப்பில் ஒரு ஷூ ரேக் தான் இது. ஆனால் நான் வந்து இதை நம்ம டோரில் மாட்டி அதில் வந்து ஷால் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா துப்பட்டாலாம் என்ன தான் நம்ம பிளான் பண்ணி ஒரு பேஸ்கெட்லேயோ இதுலேயோ அடிக்க வச்சாலும் எப்படியும் ஷஃபில் ஆயிரும். அதுக்காகவே இந்த ஆர்கனைசர் வந்து நான் வாங்கினேன். இதில் ஒரு என்ன இஷ்யூன்னா 24 பீசஸ் வரைக்கும் நம்ம இதில் வச்சுக்க முடியும். ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம போட்டு ஹேங் பண்ணதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணவே முடியல. சரி, கபோர்ட் டோர் தான் நம்ம க்ளோஸ் பண்ண முடியல, ரூமோட டோரில் பேக் சைடில் போட்டு வச்சுக்கலாம், அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் அங்கே போட்டால் அங்கேயுமே வந்து நமக்கு டோரையே க்ளோஸ் பண்ண முடியல. பைசா போட்டு வாங்கிட்டு யூஸும் பண்ண முடியாதபடி இவ்வளோ நாள் ஓரமாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு அதை எப்படியாவது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு என்கிட்ட இருந்த ஒரு வெல்க்ரோவை வந்து அதில் கட் பண்ணிவிட்டு, அதாவது ஒவ்வொரு 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்தது, இன்றைக்கி வந்து அதை ஸ்டிச் பண்ணி வாங்கியாச்சு. மட்டன் வாங்கியாச்சு அப்படின்றதுனால சைட் பை சைட் என்னோடய லன்ச் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பருப்பு குழம்பும் மட்டன் கூட்டும். இந்த ஸ்டைல் குக்கிங் வந்து கன்னியாகுமரி சைடு ரொம்ப ஃபேமஸ். அந்த சைடு உள்ள பீப்புள்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் நேட்டிவ் அந்த பக்கம் அப்படின்றதுனால மட்டன் வந்து அவங்களுக்கு இப்போ வரைக்கும் இப்படி வச்சா தான் பிடிக்கும். இந்த மட்டன் கூட்டு வந்து எப்படி வைப்பாங்கன்னா, நம்ம மட்டனை வேக வைக்கும்போது தேங்காய் பாலில் வேக வைப்பாங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை வந்து கட் பண்ணி நம்ம அதுலேருந்து பால் எடுத்து அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கல்உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து நம்ம யூஸ்வலாக எவ்வளோ நேரம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பண்ண வேண்டியதான். ஒரு 1 பாட் ரெசிபி மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாண்டி சைட்லாம் இது அவ்வளோவா இருக்குமா என்னன்னு தெரியல. பட் இது வந்து இந்த பருப்பு குழம்புக்கு இந்த மட்டன் கூட்டு கரெக்டான மேட்ச். பருப்பு குழம்புக்கு 1/4 கப் அளவுக்கு தோரம் பருப்பு. இது தேங்காய் போட்ட சாம்பார் அப்படி தான் இருக்கும். காய் இல்லாமல் தேங்காய் வச்சு நம்ம சாம்பார் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் இது ஒரு டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ரெசிபி. என்னோடய பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது சாம்பாரை விட நான் இது தான் அதிகமாக கொடுப்பேன். பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், 1-2 தக்காளி, 1/2 கிலோவுக்கு 2-3 தக்காளி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தேங்காய் அரைக்கிறப்போ கொஞ்சமாக சீரகம், 1 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூளும் போடலாம். நான் வந்து 1/5 வரமிளகாய் அதில் ஆட் பண்ணிடுவேன். அது வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும்.
சைட் பை சைட் சாதமும் வச்சிட்டேன். ஸோ ஒரு குக்கரில் வந்து பருப்பு வச்சுட்டு இன்னொரு பக்கம் மட்டனும் வச்சாச்சு. தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேவையானதையும் சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா விசில் இறங்கின உடனே நமக்கு அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் இந்த ரெசிபி பண்ணும்போது மிளகாத்தூள் தான் போட்டு பண்ணேன். பட் மிளகாய் ஒரு நாள் சேர்த்து பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுலேருந்து இதுவே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாச்சு. இதுக்கு பேஸ்ட் அரைக்கும்போது ரொம்ப கரகரப்பான ஸ்டேஜில் இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நம்ம வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த வார்ட்ரோப் வந்து பிளைவுட் போட்டதில்ல, கடப்பா ஸ்டோன் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஷெல்ஃப் வந்து இருக்கும். ப்ராப்பராக ஒன்றும் கஸ்டமைஸ் பண்ணி நிறைய லெவல்ஸில் வந்து கபோர்டெல்லாம் இருக்காது. ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் வந்து அவங்க ஒரு கேபிள் கனெக்ஷனும் கொடுக்கணும் அப்படின்றதுனால பெரிய பெரிய ஷெல்ஃபாக போட்டு வச்சுட்டாங்க. நான் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த வெல்க்ரோ டேப் வந்து ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வாங்கினது. இதுக்கு முன்னாடி நான் இருந்த வீட்டில் வந்து கிச்சனில் கீழே இருக்கிற கபோர்டெல்லாம் இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு தான் வந்து ஒரு ஸ்க்ரீன் கிளாத்தை ஈவனாக கட் பண்ணி அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். அந்த ரோலில் இருந்த மீதியை என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த டோட்டலாக ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசர் ஒன்று வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஷூ ரேக்காக. அந்த கிளாத்தை வந்து 4 பீஸாக இருக்கிற மாதிரி 6 லேயராக வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துட்டு, இதில் வந்து இந்த டேப் செட்டாக தான் வரும். வெல்க்ரோ டேப் வந்து நம்ம வாங்கும்போது செட்டாகவே தான் வரும், ஹூக் ரோலும் லூப் ரோலும் சேர்ந்து தான் வரும். அதில் வந்து அந்த ஹூப் ரோல் வந்து நான் கிளாத்தோடு சேர்த்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டேன். அந்த லூப் ரோல் வந்து கபோர்டில் ஒரு 3 இடத்துல பிரித்து, அதாவது 2 டோர்லேயும் மொத்தம் 6 லேயர் சொன்னேன் இல்லையா, 2 டோர்லேயும் 3 ஸ்ட்ரிங்ஸை வந்து அதே மாதிரி ஒட்டி வச்சாச்சு. அது எப்படி ஒட்டியிருக்கேன்னா, ஃபெவி பாண்டு போட்டு ஒட்டியிருந்தேன். ஃபெவி பாண்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். கொஞ்சம் நேரம் அதை காய வச்சுட்டு தான் அப்புறம் அதை ஒட்டணும், டக்குன்னு பேஸ்ட் பண்ணக்கூடாது, நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காயறதுக்காக விட்டுட்டு மறுபடி குக்கிங்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அப்படியே நான் வந்து நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டோம் அப்படின்னா ரொம்ப நசுங்கிரும். இப்படி ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருவேன். அப்போவே தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டேன் அப்படின்னா அது நல்ல திக்காகி வரும்போது மட்டன் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஓரளவு நல்லாவே செட் ஆகி காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒவ்வொரு கிளாத்தாக ஒவ்வொரு லேயரில் வந்து பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கூட அந்த ஏர் இல்லாமல் அந்த 2 டேப்பையும் நல்லா ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், வெயிட்டையும் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணி இருந்துக்கும். இதுக்கு 2-way டேப் கூட போட்டு பண்ணலாமே அப்படின்னு நினைக்கலாம். என்கிட்ட வந்து அந்த வெல்க்ரோ டேப்போட ரோல் வந்து அப்படியே இருந்துச்சு அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ணேன். ஆனால் நம்ம 4 ஷால் வைக்கும்போது அது 2-way டேப் வந்து வெயிட் தாங்குமா அப்படின்னு தெரியல. இதோட யூஸும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஃப்யூச்சர் வ்ளாகில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோடய வார்ட்ரோப்பில் ஆர்கனைசர் அப்படின்றது நிறைய இருக்காது, அந்த 2 பாக்ஸ் தவிர. மீதி நான் எல்லாமே எப்படி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, அதே மாதிரி ஷூ ரேக்ஸ் வரும் இல்லையா, ஒரு 9 லேயர் இருக்கிற மாதிரி ஒரு ஷூ ரேக் வாங்கிட்டு இந்த ரூமில் எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய பசங்களோட ரூமுக்கும் இதே மாதிரி ஒரு 3 லேயர் வச்சு அதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா, யூடியூப் பார்த்துட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஜிப் போடுற மாதிரி ஒரு பேக் எல்லாம் வரும் இல்லையா, அப்படியெல்லாம் போட்டு தான் வச்சுருந்தேன். பட் அந்த பேகுக்குள்ளேயே எல்லாமே கலைஞ்சு தான் இருக்கும். பட் நமக்கு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் எனக்கு இந்த ஷூ ரேக் ஐடியா வந்து பெட்டராக தெரிஞ்சுது. இன்கேஸ் நம்ம வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், அந்த இடத்துல அழகாக கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நமக்கு வார்ட்ரோப் இருக்குது அப்படின்னா கூட இதை நம்ம வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஷெல்ஃப்லேயோ கிச்சன் ரேக்லேயோ கிளாத் அடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்றுத்துக்கு இது யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா பழையபடி அந்த ஷூ ரேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இந்த ஷூ ரேக் டைப்பு தான் மோஸ்ட்லி என்னோடய வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து நம்ம நிறைய ஆர்கனைசர்லாம் போட்டு வாங்கி வார்ட்ரோப் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அது கலையவே கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிறது தான் தப்பு. எப்படி வீடை வந்து நம்ம டீப் கிளீன் பண்ணுவோம்,
வீக்லி ஒன்ஸோ 15 days ஒன்ஸோ கிச்சனை எப்படி நம்ம மந்த்லியோ வீக்லியோ க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வார்ட்ரோபும். என்ன தான் நம்ம வந்து அதை அழகாக ப்ராப்பராக அடுக்கி வச்சாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது கலைய தான் செய்யும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நம்ம அதையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இது மாதிரி நிறைய ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கி லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு கோல்ட் ஷாப்பிங் இருந்தது. ஆடி மாதம் முடிஞ்சுட்டு ஆவணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ரிலேட்டிவில் ஃபங்க்ஷன்ஸும் நிறைய வருது அப்படின்றதுனால கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது. யூஸ்வலாக நான் வந்து ஜிஆர்டி மட்டும்தான் போவேன். சரி, ஃபார் எ சேஞ்ச் வந்து வேறு இடத்துக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஜோஸ் ஆலுக்காஸில் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன். அவங்க கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால எனக்குமே அன்னைக்கு ஒரு இயரிங் எடுத்திருந்தேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் இன் த நெக்ஸ்ட் வ்ளாக்.